ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? ஆன்மீக சேனலில் பிள்ளையாருக்கு ஏன் அருகம்பில் ரொம்ப பிடிக்குது, எதுக்காக அருகம்பில் பிள்ளையாருக்கு மாலையாக சாத்துறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானுக்கு பிடித்தது அருகம்பில். அது எதனால் அவருக்கு பிடிச்சு போனது, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது யமதர்மனுடைய மகன் தான் அனலாசுரன் என்பவர். தவறான செயற்கால அவங்க தீயவனாக சாபம் பெற்றார். இதனால் முரக்கனான மாறி தேவர்களை கொடுமை செய்து வந்தார். வரங்கள் பல பெற்றாலும் பிறப்பிலேயே அவரது உடல் பெரும் அனலை உமிழ்ந்தாலும் அவர் அருகில் யாரும் செல்ல இயலவில்லை. அப்படி சென்றாலும் சாம்பலாகி விடுவார்கள். இதனால் தேவர்கள் எல்லாரும் பிள்ளையாரின் உதவியை நாடி சென்றனர். அப்பொழுது தேவர்களை காக்கும் பொருட்டு அனலாசுரனை பெரும் அனல் வடிவம் கொண்டு தாக்கினார் விநாயகர் பெருமான். அந்த அசுரன் ஒழுந்து போன தருணத்தில் அவனை பிடித்து விழுங்கினார் அந்த வீர கணபதி. இதன் காரணமாக அவனது பூத உடலும் வெப்பத்தால் பல உயிர்களை துன்பப்படுத்தும் என்பதுதான். அனலோடு அவர் விழுங்கப்பட்டார். ஆனைமுக கடவுளின் வயிறு அனலால் இருந்து கொண்டிருந்தது. அப்பொழுது வெப்பம் தாங்காமல் விநாயகபுரம் தனது அன்னையான ஆதிசக்தியை எண்ணி வணங்கினார். தேவர்கள் யாவரும் விநாயகரை குளிர்விக்கும் வகையில் பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். கங்கை நீரை ஊற்றினர். பனிப்பாறையை பெயர்த்தெடுத்து கணபதியின் தலையில் உச்சில் வைத்தனர். ஆனால் அனல் தணியவில்லை. அப்பொழுதுதான் சப்த ரிஷிகள் எனப்படும் அத்திரி, பிருகு, குட்ஷர், வசிஷ்டர், கௌதமர், காஷியப்பர், ஆங்கிரஷர் ஆகிய எழுவரும் சேர்ந்து ஒரு சான் அளவுள்ள 21 அருகம்பற்களை கொண்டு வந்து கணபதியின் தலையில் வைத்தனர். இதனால் கணபதியின் உடல் குளிர்ந்தது, வயிற்றில் இருந்த அனல் தணிந்தது. இதனால் விநாயகர் மகிழ்ந்தார். தனக்கான பூஜை பொருள்கள் அருகம்புல்லே என மனமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார். இதன் காரணமாகவே விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் கொண்டு வணங்கினால் மகிழ்ந்து வரமளிப்பார் என்பது சாஸ்திரம் ஆக்கப்பட்டது. அன்று முதல் கணபதியின் பூஜைக்கு உரியதானது அருகம்புல். துர்வை, மேகாரி, பதம், முதண்டம் என பல பெயர்களால் சிறப்பிக்கப்படும் அருகம்புல் கருணாநர்தருக்கு மட்டும் அல்ல, மூலிகையாக எடுத்துக்கொண்டாலும் நன்மை பல பயக்கும். அருகம்புல்லின் மருத்துவ குணங்களும் அதிகம். அதில் சிலவை: அருகம்புல் மழை இல்லாவிட்டாலும் கருமையான கொடையை கூட தாங்கி நிற்கும். வெயிலில் காய்ந்து போகுமே தவிர அழிந்து போகாது. இது குளிர்ச்சியை தரக்கூடியது. வயிற்றுப்புண்ணை சரி பண்ணக்கூடியது. கண்ணோய் சரி பண்ணக்கூடியது. இரத்தத்தை தூய்மையாக்கக்கூடியது. இவ்வளவு மகத்துவம் கொண்ட அருகம்புல் பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அதனால்தான் நாம் கோவிலுக்கு செல்லும்போது பிள்ளையாருக்கு அருகம்புல்லை சாற்றி வருகிறோம். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.